நியூமராலஜி பத்தின இன்ட்ரோடக்ஷன், எண் 1 மற்றும் எண் 2 தேதிகளில் பிறந்தவங்களோட குணங்களும் உடல் அமைப்பும் ஆரோக்கியமும் முந்திய பதிவில் பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண் 3 அதாவது 3/12/21/30 தேதி பிறந்தவங்களோட பொதுவான குணங்களும் உடல் அமைப்பு ஆரோக்கியத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். 3 என்ற எண்ணானது ஆற்றலின் சின்னமாக அமைகிறது. ஆக்கல், காத்தல், அழித்தல் என்ற 3 இறையருள் தத்துவத்தின் குறியீட்டு சின்னமாக 3 திகழ்கிறது. உயிரினங்களின் வாழ்க்கை நியதியே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற முக்காலத்தினுள் அடங்கிவிடுகிறது. இனிய நம் செந்தமிழ் மொழியை இயல், இசை, நாடகம் என்று 3 பிரித்து அதன் ஆற்றலுக்கு விளக்கம் அளிக்கிறோம். தேவ குருவே 3 எண்ணுக்கு ஆதிக்கம் பெற்ற கிரகணமாக ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடுகிறது. ஒரு ஆண்டின் எந்த மாதத்தில் ஆயினும் 3/12/21/30 தேதிகளில் பிறந்தவர்கள் யாவரும் 3 என்ற எண்ணின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக விளங்குவர். 3 எண்ணில் பிறந்தவர்கள் உலகம் போற்றும் ஆன்மீக தலைவராகவோ, தேச நலன் கருதி தியாகங்கள் செய்யும் தேசிய தலைவர்களாகவோ, விஞ்ஞான ஆராய்ச்சியில் புகழ்பெற்றவர்களாகவோ, மாபெரும் தொழிலதிபர்களாகவோ திகழ்வார்கள். உதாரணம், உலகம் போற்றும் சுவாமி விவேகானந்தர், பாரதத்தின் முதல் ஜனாதிபதியாக திகழ்ந்த பாபு ராஜேந்திர பிரசாத், மாபெரும் ராஜ தந்திரியாக விளங்கிய வி கே கிருஷ்ணமேனன், தொலைபேசி எந்திரத்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் 3 எண்ணிற்கு உட்பட்டவர்கள். பொதுவான குணங்கள். 3 எண்ணுக்கு உரியவர்கள் அடக்கத்தின் சின்னமாக திகழ்வார்கள். பொறுமையின் பூஷணம் என்று போற்றப்படுவார்கள். பெரியவர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படைந்து நடப்பது இவர்களுடைய சிறப்பு இயல்பாக இருக்கும். நாணயம், நேர்மை, நல்லொழுக்கம் ஆகிய உயர் பண்புகளை இவர்கள் உயிரென காத்து வாழ்வார்கள். கடினமான உழைப்பாளிகளாக இவர்கள் செய்வன திருத்த செய் என்ற முதுமொழியை தாரக மந்திரமாகவே கொண்டு செயல்படுவார்கள். வெளி தோற்றத்திலும் செயல்பாட்டிலும் கண்டிப்புடன் கடமை உணர்ச்சியில் பிடிவாதம் காணப்பட்டாலும் இவர்கள் இயல்பில் மிகவும் இளகிய மனமும் விட்டுக் கொடுக்கும் பண்பும் கொண்டவர்கள். இவர்கள் எந்த இனத்தில் சமூகத்தில் பிறந்து இருந்தாலும் தீவிரமான மதப்பற்று மிக்கவர்களாக இருப்பார்கள். பல நிலைக்கேற்ப தோன்றும் புதுமையான சமூக மாறுதல்களை, பழக்க வழக்கங்களை கண்மூடித்தனமாக எதிர்த்து கண் பிடித்த முயலுக்கு 3/3 என்று அனைவரையும் நம்ப வைத்து விடுவார்கள். குருட்டு அதிர்ஷ்டம் என்று கூறப்படுவதில் இவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. குறுக்கு வழியில் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முயல மாட்டார்கள். இவர்கள் நிச்சயமாக மிகவும் உயர்ந்த நிலையை எட்டக்கூடும். ஆனால் அதற்கு அவர்களுடைய விடாமுயற்சியும் அடித்துக் கொள்ளாத உழைப்பும் தான் அவர்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் பெரியவர்களின் வாக்குக்கு கீழ்ப்படிவதாக எண்ணி அவர்களின் அடக்குமுறைகளுக்கு உட்பட்டு தங்களின் இயல்பான ஆற்றலையும் அறிவையும் தன்னம்பிக்கையையும் இழந்து விடுவார்கள். 3 எண்ணிற்கு உட்பட்டவர்கள் சமூகத்திலும் சொந்தங்களிடமும் நல்ல பெயர் கிடைக்கும். ஆனால் அந்த நல்ல பெயர் இவர்களின் சொந்த வாழ்க்கைக்கு ஒரு பயனையும் விளைவிக்காது. சிலர் கல்வி தகுதி, நிர்வாக திறமை போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். ஆனால் தன்னம்பிக்கை குறைவு காரணமாக தங்களிடம் அமைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தாமலேயே பின்தங்கி விடுவார்கள். நல்ல திறமைசாலிகள் பலர் முன்னேறாமல் வாழ்நாள் முழுவதும் தாழ்ந்த நிலையில் கிடந்து கஷ்டப்படுவதற்கு தன்னம்பிக்கை குறைவே காரணம். உடலமைப்பும் ஆரோக்கியமும் ஏற்றத்தாழ்வற்ற திட்டமான நடுத்தரமான உயரத்துடன் இவர்கள் காட்சி தருவார்கள். நீளமான முகமும் அடர்ந்த புருவமும் பெரிய உதடுகளும் மென்மையான தலைமுடியும் இவர்களுக்கு அழகு சேர்க்கும். இருவயதிலேயே தலை நரைத்தல், தலையில் வழுக்கை விழுதல் போன்ற குறைபாடுகள் தோன்ற வாய்ப்புண்டு. நடுத்தர வயதிலேயே சரும பிரச்சனையும் கேள்வாதம், பக்கவாதம் போன்ற தொல்லைகள் ஏற்படலாம். பைல்ஸ், அப்பெண்டிக்ஸ், டயபெட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் 3 எண்ணுக்குரியவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செருவுடல் தொந்தரவு இருக்கும்போதே அலட்சியப்படுத்தாமல் மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்று சரி செய்வது மிகவும் உகந்தது. 3/12/21/30 தேதி பிறந்தவங்களோட குடும்ப வாழ்க்கையும் சிறப்பான இயல்புகளும் வேறு சில தகவல்களும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். 3/12/21/30 தேதி பிறந்தவர்கள் குணங்களும் உடலமைப்பும்
ஆரோக்கியமும் இது எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படிங்கற உங்க கருத்தை கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்படிக்கு 2.0